ஹாய் ஆனந்த் தமிழ் வியூவர்ஸ், நான் உங்கள் விஷ்ணு கஜா. நம்ம இந்த வீடியோவில் என்ன வண்டியை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னால், இதுக்கு முன்னால் நம்ம நிறைய பைக்ஸோட ரிவ்யூ, நிறைய கார்ஸோட ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் மெக்கானிக் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா கவாசாக்கி Z900. ஸோ அந்த வண்டியோட டாப் ஸ்பீட், அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், அந்த வண்டியோட ஹேண்ட்லிங், ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட டிசைனை பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் மாடலான Z800ஓட Z900 வந்து டிசைன் வைஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆயிருக்குன்னா, Z900 வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் ஸ்லீக்காக வண்டியோட வெயிட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வண்டியை வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வண்டியோட ஹெட்லாம்பில் இருந்து ஆரம்பிப்போம். இந்த வண்டியோட ஹெட்லாம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஹாலோஜன் பல்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா டே டைம் ரன்னிங் லைட் மாதிரி ஒரு சின்ன ஹாலோஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லாம்போட பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கணும் சொல்ல முடியாது, கம்மியாக இருக்கணும் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான இதுவில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்ப்போம். இந்த வண்டியோட கிளஸ்டர் வந்து சேம் நம்ம கவாசாக்கி 650ல இருக்க சேம் கன்சோல் தான். Z800ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டரி மூணு டைப்பா கன்சோலை பிரிச்சிருப்பாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளா ஒரே பீஸா கொடுத்திருக்காங்க, நெகட்டிவ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னா RPM லிமிட் கொடுத்திருக்காங்க, கியர் இன்டிகேட்டர் கொடுத்திருக்காங்க, ட்ரிப் ஏ ட்ரிப் பி கொடுத்திருக்காங்க, அப்புறம் ஓடோ கொடுத்திருக்காங்க, வண்டி என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்றத இது கொடுத்திருக்காங்க, டெம்பரேச்சர் வார்னிங் லைட் கொடுத்திருக்காங்க, அப்புறம் ஃபியூல் கேஜி கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் சென்சார் வார்னிங் லைட், ஹை பீம் லோ பீம், அதுக்கப்புறம் ஏபிஎஸ் கான இன்டிகேட்டர் லைட் கொடுத்திருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா இந்த வண்டியில இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் Z800 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னது தான். இந்த வண்டியோட சுவிட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஹை பீம் லோ பீம்கான லைட், இண்டிகேட்டர் டர்ன் இண்டிகேட்டருக்கான சுவிட்ச் கொடுத்திருக்காங்க, ஹாரன் கொடுத்திருக்காங்க, ஹசார்ட் இண்டிகேட்டரும் கொடுத்திருக்காங்க, இது சூப்பர் பைக்ன்றதுனால. அதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்சும் செல்ஃப் ஸ்டார்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஹேண்டில் பார் வந்து பாத்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கிடையாது, இது ஒரு நேக்டு வேரியன்ட்ன்றதுனால இதோட ஹேண்டில் பார் வந்து சிங்கிள் பார் ஹேண்டில் பார் தான் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க லாங் ரைடுக்கும் சரி ஷார்ட் ரைடுக்கும் சரி உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க் பெயினும் இல்லாம பேக் பெயின் இல்லாமல் வண்டியை தாராளமாக ஓட்ட முடியும், சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேஸ்க்குள்ளேயும் சரி. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட லிவர்ஸ், இந்த வண்டியோட லிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக்காக இருக்கட்டும், இந்த வண்டியோட கிளச் லிவராக இருக்கட்டும், நீங்கள் அஞ்சு விதமாக இந்த வண்டியோட லிவர் டைப் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா Z800 கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான பேனலில் தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், இது கொஞ்சம் ஸ்லீக்காக நல்லா இருக்கு. ரைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கு. இந்த பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 17 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு இது போதுமான கெப்பாசிட்டி தான். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா Z800 கம்பேர் பண்ணும்போது 900 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் காட்டியிருக்காங்க. இந்த வண்டியோட சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் சீட் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் பில்லியன் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 795mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த வண்டி ஓட்டலாம். பட் பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஹார்டராக தான் இருக்கு. இந்த வண்டியோட டைல் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா Z800லேருந்து இப்போ Z900 வரைக்கும் அந்த Z டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் Z900லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னால் அந்த டைல் செக்ஷன் கீழே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா LED கிடையாது, ஹாலஜன் பல்ப்ஸ் தான். ஸோ ஒட்டுமொத்தமாக பின்னால் டைல் செக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஃப்ரேம், இந்த வண்டியோட ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெலிஸ் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வெயிட் வந்து Z800 கம்பேர் பண்ணும்போது வெயிட்டை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க, இது ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சாலிடாக இருக்கு. பட் எந்த ஒரு வைப்ரேஷனுமே இல்லாமல் பின்னால் வர வண்டி நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், கொஞ்சம் பார்க்க பெருசாக பிராடாகவும் இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த வண்டியோட டிசைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் ப்ரீவியஸான ஜி சீரிஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வண்டியோட டிசைன் உங்களுக்கு பிடிக்கும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டியில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின், 948cc இன்ஜின். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 125 HP ஹார்ஸ் பவர் வந்து வெளிப்படுத்துது, 98.6 டார்க் அதிகபட்சமாக கொடுக்குது, 6 கியர் பாக்ஸ், லிக்விட் கூல். இது வந்து ஒரு சூப்பர் பைக்ன்றதுனால 4 சிலிண்டர் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி அதிகபட்சமாக நான் ஒரு 190 வரைக்கும் நான் டிரைவ் பண்ணேன் இந்த வண்டியை. ஸோ வண்டியோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது நான் இந்த வண்டியை டிரைவ் பண்ணும்போது ஒரு 4000 RPM வரைக்கும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேவாகாமல் ரொம்ப பொலைட்டாக ரொம்ப அழகாக நீங்கள் சிட்டிக்குள்ளே நல்லா ஓட்டலாம். ஒரு 4000 RPM வரையும் 400 RPM அக்ராஸ் பண்ணிருச்சுன்னா இந்த வண்டியோட பவர் வேற மாதிரி இருக்கு. வண்டி வந்து உங்களை புஷ் பண்ணுது, அதாவது நீங்க ஒரு கியருக்கும் வண்டியை த்ராட்டில் பண்ணும்போது நீங்க ஒரு கியருக்கும் முன்னால போயிட்டு வரீங்க. ஸோ இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க டவுன் ஷிஃப்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதாவது நீங்க ஒரு 5th gear ஒரு 100 இருக்கீங்கன்னா சடனாக நீங்க வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலையை கரெக்டாக செய்யுது. ஸோ டவுன் ஷிஃப்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த வண்டி டாப் வந்து பார்த்தீங்கன்னா 150+ வரைக்கும் கம்பெனியில் சொல்றாங்க. பட் நான் இந்த வண்டி அதிகபட்சமாக ஓட்டுனது வந்து ஒரு 190+ வரைக்கும் நான் டிரைவ் பண்ணேன். ஸோ வண்டியோட
பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு டிராஃபிக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும். கியர் வந்து அடிக்கடிக்கு மாற்றி ஓட்டணுன்ற அவசியம் உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ். இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் சிட்டிஸ்குள்ளே ஒரு 12 to 14 வரையும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள், ஒரு சூப்பர் பைக்குன்றதுனால நீங்கள் அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். இதுவே நீங்கள் ஹைவேஸில் இந்த வண்டி டிரைவ் பண்ணிங்கன்னா ஒரு 15 to 18 வரைக்கும் தாராளமாக இந்த வண்டிகிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்லைன் 4-னாலே இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சேம் இன்லைன் சிசி இன்ஜின் தான். ஸோ இன்லைனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் பற்றி பார்ப்போம். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 41mm அப்சைட் டவுன் ஃபோர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான். நீங்கள் வந்து உங்கள் ரைடுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டப் மாற்றி இது பண்ணிக்கலாம். 41mm USD ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப அகலமாக இருக்கு. ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 120 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா 180 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஒரு கிரிப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. 300mm டபுள் டிஸ்க் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க வித் ஏபிஎஸோட கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா 250mm செக்ஷன் டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு, நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்குது. அதாவது நீங்க எந்த ஒரு வேகத்தில் போனாலும் பிரேக் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பி கை வைக்கலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 130mm கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே கூட எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்லையும் அடி வாங்கலாம், எந்த ஒரு பல்லமேட்லையும் கீழே அடி வாங்கல, ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 795mm கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ரைடர்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட வெயிட், ஒட்டுமொத்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 210 kg கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி தான். பட் ஆனால் Z800 கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணியிருக்குன்றதுனால ஒரு 10 kg ஒரு 15 kg வரையும் Z800 கம்பேர் பண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த வண்டியில் என்னோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் ஒரு சிங்கிள் சிலிண்டரோ ஒரு ட்வின் சிலிண்டரோ யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு அப்பர் செக்மெண்ட் போகிறேன், அதாவது ஒரு இன்லைன் 3 இன்லைன் 4 போறீங்கன்னா ஒரு உங்களோட பட்ஜெட் ஒரு 8 to 9 அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா Z900 வந்து உங்களோட இது வந்து பூர்த்தி பண்ணணும் சொல்ல. எதுக்காக சொல்கிறேன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் சரி, வண்டியோட ஹேண்ட்லிங் சரி, வண்டியோட வெயிட் சரி, வண்டியோட டிசைன் சரி, எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. 9 lakh எனக்கு ஒரு நல்ல சூப்பர் பைக், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் வாங்கணும்னா Z900 உங்களுக்கு ஒரு நல்ல வண்டியாக இருக்கும். பட் நான் இந்த வண்டியில் இன்னொரு சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு நேக்டு வேரியண்ட், அதுவும் இல்லாமல் இந்த வண்டியோட ஹெட்லாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா Z800 மாதிரி கொஞ்சம் கீழே கொடுத்துருப்பாங்க, ரொம்ப டவுனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நேக்குடுன்றதுனால ஏரோடைனமிக் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஃபேஸில் வந்து காற்று உங்களுக்கு கண்டிப்பாக அடிப்படும். ஸோ நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைசரோ அந்த மாதிரி எதனா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரைட் செட் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த வண்டியோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பேன் நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஆதாரம் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.